குமரிக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஒரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மிக கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திண்டுக்கல் திருப்பூர் தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த தெரிவித்துள்ளது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் காரைக்கால் கடலூர் நீலகிரி தேனி மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை திருமயம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது இதனால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது கொடைக்கானல் மலைப்பகுதியில் காலை முதலே சாரல் மழை விட்டுவிட்டு பெய்து வந்த நிலையில் நண்பகல் வேளையில் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்தது மூஞ்சிக்கல் ஏரி ஏரிசாலை நாயுடுபுறம் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நெல்லை மாநகரத்திலும் மற்றும் மாவட்டத்தின் பிற பகுதிகளிலும் அதிகாலை முதலே பரவலாக பலத்த மழை பெய்து வருகிறது பாளையங்கோட்டை மானூர் அம்பாசமுத்திரம் பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மாவட்டத்தில் அதிகபட்சமாக எழுபத்தி மூன்று புள்ளி ஆறு மில்லி மழை பதிவாகியுள்ளது தென்காசி மாவட்டத்திலும் ஆய்குடி செங்கோட்டை பகுதிகளில் மழை பெய்து வருகிறது